மூர்த்தி தீர்த்தம் தலம் இது மூணு ஒண்ணா இருந்தது அப்படின்னாலே அது ரொம்ப பழமையான கோவில் அப்படிங்கிறது உறுதி. இந்த மகேந்திரவர்மன் ராஜராஜ சோழன கோவில் அஞ்சு பிரகாரங்கள் ஏழு தீர்த்தம் ஏன் இந்த திருமண பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சிந்திப்போம். அம்பாள் வாழைமரத்துக்கு கீழே யோக சக்தி அப்படின்னு தவம் பண்றாங்க. ரெண்டு பக்கம் ராகு கேது ரெண்டு பேர் இருப்பாங்க, நாகர் நாகேஸ்வரின்னு தவம் பண்ணி அம்பாள் மாங்கல்ய பாக்கியத்தோட சப்த கன்னிகளுக்கு திருமணம் ஆயிடுறது. சப்த கன்னிகளுக்கு எப்படி திருமணம் ஆச்சோ அத போல நம்மளும் சப்த கன்னிகளாக விளங்கக்கூடிய வாழைமரத்தை தொட்டு தாலி கட்டிட்டோம் அப்படின்னா ஜாதகத்தில் ஏற்படக்கூடியதான பன்னெண்டு விதமான தோஷங்கள், எந்த தோஷமா இருந்தாலும் சரி பன்னெண்டு விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடியதான அனுகிரகமான கடவுள் இந்த கடவுள். இப்படி ஓரமா வாங்க பாப்பா, பேர் சொல்லாதவங்க அப்படி வந்து பேர் சொல்லிட்டு வந்து உட்காருங்க. அப்படி சப்த கன்னிகளுக்கு திருமணம் ஆனதுனால நம்மளும் திருமண தடைகளை, ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவோம். கணவன் அமையணும்னால இறைவன் கொடுத்த வரம் தான். தம்பதிகள் ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணும்னா அதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நமக்கு தேவை. அதனாலதான் நம்ம அப்பா அம்மா எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க கூட்டி வந்திருக்காங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்து தொட்டு வாழைமரத்தை தொட்டு தாலி கட்டிட்டாலே எப்பேற்பட்டதான கடுமையான தோஷங்களா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடியதான ஒரே தலம் பைங்கீலி. சில கோவில்ல ராகு கேது மட்டும் பண்ணுவாங்க, சில கோவில்ல சூரிய சந்திர தோஷத்துக்கு மட்டும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த ஆலயத்தில் அப்படி இல்லை. திருமண தடை அப்படின்னாலே இந்த கல்யாண பரிகாரம் கதலி விவாகம்னு பேர். அந்த கதலி விவாக பரிகாரத்தையே மூன்று விதமா இருக்கு. ஒன்னு சமுத்திர கரையில செய்வாங்க, சமுத்திரம்னா கடல், கடற்கரையில வச்சு வாழைமரத்தை வச்சு தாலி கட்டி பூஜை பண்ணுவாங்க. இன்னொன்னு நதி தீரம், நதி தீரம்னா காவிரி ஆறு, அந்த ஆத்துலையும் வாழைமரத்தை வச்சு பூஜை பண்ணி இந்த இடத்துல அதை வெட்டி பூஜை பண்ணி விட்டுருவாங்க. இந்த இடத்துல பண்ணக்கூடிய பூஜை ரொம்ப மிக 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 சிறப்பானது. என்னன்னு கேட்டா வாழைமரத்தை தாலி கட்டி வணங்கி பண்ணக்கூடியதான பிரார்த்தனை. ஒருத்தர்கிட்ட அன்போட கேட்கும் போது அதுக்கு அனுகிரகங்கள் நிறைய உண்டு. ஒருத்தங்களை அடிச்சு கேட்கும் போது அதனுடைய சுபாவம் தெரியும் எல்லாருக்கும். அப்படி அம்பாள் தலவிருட்சத்தை வாழைமரத்தை வணங்கி அம்மா என்னுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திருமண தடைகள் நல்ல வரணா எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரே தலம் பைங்கீலி. இந்த தலத்துக்கு வந்தாச்சு மாலையங்களுத்துமா நம்ம ஜாதகத்துல இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை பேர் உட்காரணும்னு உங்க ஜாதகத்துல இறைவன் எழுதி இருந்தாதான் இத்தனை பேர் இந்த இடத்துல மனக்கோலத்துல. ஏன்னா அந்த காலத்துல மன்னர்கள்லாம் அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் கட்டணும், நம்மள மாதிரி நிறைய குழந்தையெல்லாம் வருவாங்க, நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணணும்னு நம்ம மூதாதையர்கள் 1400 வருடத்துக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் இன்ஜினியர் கிடையாது, பெரிய பெரிய மிஷின்லாம் கிடையாது. மனுஷனுக்கு மனசுதான் பெரிய மிஷின். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடியதுலயே மனிதன்கிற ஒரு பிறவி ரொம்ப சிறந்த பிறவி. அதனாலதான் சிவபுராணத்துல பாத்தீங்கன்னா புல்லாகி பூடாகி மரமாய் பறவையாய் பாம்பாய் அசுரனாய் தேவனாய் எப்படின்னா எல்லா பிறப்பும் 15-16 பிறப்பு எடுத்ததுக்கு அப்புறமா தான் மனுஷ பிறப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த மனித பிறவி கிடைச்சிட்டா மட்டும் போறாது, நல்ல வேலை செய்யக்கூடியதான கை, நல்ல மந்திரங்களை சொல்லக்கூடியதான காது, கேட்கக்கூடியதான காது, நல்ல மந்திரங்களை சொல்லக்கூடியதான வாய், நடந்து வரக்கூடியதான கால், உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸும் கரெக்டா வேலை செய்யணும். இல்லைன்னா நம்மள என்ன பண்ணுவாங்க, ஓரமா ஒரு சீட்டு தனியா கொடுத்துருவாங்க. இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய வரப்பிரசாதம், ஒரு சிட்டு தண்ணி கூட உள்ள போகல அப்படின்னா அதுக்கு ஒரு வேற பேரு, போன தண்ணி வெளியில வரலன்னா அதுக்கு ஒரு பேரு. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பேராற்றல் என்னன்னா அனுதினமும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ராத்திரி படுத்து காலையில எழுந்திரிச்சு காத்த பிடிங்கி விட்டார் கடவுள்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கடவுள் இல்லைன்னா மனிதன் இயக்கமே கிடையாது. கடவுளா பார்த்துதான் இந்த காத்த உண்டு பண்ணியிருக்காரு. பஞ்சபூதமும் நம்ம சரீரத்துல இருக்கு, அப்பேற்பட்டதான கடவுளுடைய அனுகிரகம் தான் நம்மள மனக்கோலத்துல இந்த இடத்துல வந்து உட்காத்தி வச்சிருக்கார். அதனால இறைவனை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. அப்படியே பேசிகிட்டே போனா பேசிகிட்டே போலாம், நிறைய விஷயம் கால நேரங்கள் வேணும் இல்லையா. இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இந்த ஆலயத்துக்கு வந்துட்டாலே கல்யாணம் தான்,
வந்தாச்சு மாலை போட்டாச்சுன்னா அங்க பொண்ணு ரெடி ஆயிடுத்து மாப்பிள்ள ரெடி ஆயிடுதுங்கிறது 100% உறுதி. ஆண்டவன் இங்க உட்காந்து வச்சிருக்காருனால நீங்க வந்து போயிட்டு வந்து கூட கேட்கலாம், சாமி நீங்க சொன்னீங்களே எனக்கு ஆகலைன்னு தைரியமா கேட்கலாம். ஏன்னா கடவுள் என்பவர் படைப்பது மட்டுமல்லாமல் நமது கூடவே நம்மளுடைய பிரயாணத்திலும் அவரும் பங்கு கொள்ளுகின்றார், அதுதான் உண்மை. ஆகையினால யாரு எந்த ஊர்ல பிறந்தோன்னு தெரியாது, யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பார், யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்க, கிடுகிடுன்னு வந்திருப்போம், டோக்கனை வாங்கியிருப்போம், மாலையை போட்டிருப்போம், தட்டில் இருந்தோம், உட்கார்ந்துருப்போம். இறைவனுடைய கொடுப்பனை இதெல்லாம் அவர் டிசைட் பண்ணிட்டார். ராஜேஷன் ஒருத்தர் இப்படி இத்தனாம் தேதி இங்க வந்துடணும், கண்ணன் ஒருத்தர் இப்படி வரணும், புருகேசன் இப்படி ஒருத்தர் வரணும்னு அவர் போட்டிருக்கார். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம், இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இன்றைய நல்ல நாள்ல திருமண பரிகாரத்தை நம்ம துவங்க போறோம். எல்லாமே இறைவனுடைய திருவருள் தான். இறைவன்கிட்ட வேண்டிட்டு பூஜைக்கு ஆயத்தமானு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருமா முதல்ல தட்டுல பூஜை சாமான்கள் சரியா இருக்கான்னு பாருங்க. வந்து உட்காருங்க அம்மா, வேண்டாம் இப்படி போய் ஓரமா உட்கார், நான் கூப்பிடுறேன். சிகப்பு துண்டு, மஞ்ச மாங்கல்ய கயிறு, வெள்ளி பொட்டு, ரெண்டு முழு தேங்காய் தட்டில் இருக்கா பாருங்க. மஞ்சள் அரிசி பேப்பர்ல 101 ரூபாய் தான தட்சிணை. எல்லாரும் பேர் சொல்லிட்டீங்களா? பேர் சொல்லாதவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க, சாமி வந்து பேர் எழுதிப்பாங்க. எல்லாரும் பேர் சொல்லியாச்சா? ரைட். இந்த மஞ்சள் அரிசியை பேப்பர்ல இருக்கிறத பிரிச்சு வலது கை பக்கம் வச்சுக்கோங்க. யம தர்மரோட சன்னதி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சுவாமிகள் பேசுனதை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலினுடைய, அதாவது மொத்த கோயில்களுடைய தனித்துவமுமே நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இந்த கோயில் மிக மிக எல்லா கோயிலை போல் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. தூண்கள்கள் உள்ளே இருக்கிற கோபுரங்கள் எல்லாமே, ஒரு சில இடங்கள் இதுன்னா ரொம்ப வந்து சேதமாகி கிடந்தது, அது பார்க்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நிர்வாகம் அதை சீக்கிரம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு மண்டபம், பெரிய மண்டபம் பாலடைஞ்சு இருந்தது, அதை பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருந்ததுங்க. இப்போ இந்த பூஜைகள் ஆரம்பிக்கிற இடத்தெல்லாம் நம்ம சுற்றிலும் காட்டுறோம். மறுபடியும் சுவாமிகள் வந்து பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்லியிருக்காரு. அதையும் இந்த வீடியோவில் பின்னாடி இருந்துட்டு இருக்குது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து நவகிரக விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும் 9 விளக்கு இருக்குது. இது கோயிலுடைய சிவன் இருக்கிறார் இல்லையா, அந்த சிவன் இருக்கிற அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஏகப்பட்ட கூட்டம் வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்து பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளர எப்படி பரிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சுவாமியை சொல்கிறத கேளுங்க. ரொம்ப ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சூப்பராகவும் சொல்லுவார். அது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரோட பேச்சு அவ்வளோ அழகாக இருந்தது. அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு பகிர்வு செய்யுங்க, அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறட்டுங்க. கீழே கருங்கல்ல சமணாங்கட்டி உட்காந்தா முதுகு தண்டுவடி வளமே வராது. ஏன்னா அதெல்லாம் ஒரு யோகாசனம்னு பேர், அது ஒரு பயிற்சி. இப்பெல்லாம் அதுக்காக தனியாக பணம் கட்டி பயிற்சிக்கெல்லாம் போகிறோம். நம்ம பயிற்சிக்கே போக வேண்டாம், நம்ம வீட்டிலேயே தரையில் உட்காந்து சாப்பிட்டோம்னாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கை கூப்பி கண்ணை மூடி. முதல்ல உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அம்மா அப்பா, தொழில் சொல்லி கொடுத்த மூதாதையர்கள், எல்லா பெரியவங்களையும் மனசார வணங்கிக்குங்க. கண்ணை மூடுங்க, 2 நிமிஷமாவது இறைவனை நினைச்சிங்கன்னா தான் வாழ்நாளில் நமக்கு என்னென்ன துயரங்கள் இருந்தாலும் அதை போக்கக்கூடியதான கடவுள் சிவபெருமான். பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்குங்க, பரிகார பூஜைகள் துவங்க போகிறோம். முதல்ல உங்க அப்பா அம்மாவெல்லாம் வணங்குங்க, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார், தொழில் சொல்லி கொடுத்த முன்னோர்கள், எல்லா பெரியவங்களையும் மனமாற வணங்கிக்குங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணுஹம் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நமஹ. எல்லாரும் மஞ்சள் அரிசி 2 கையில் எடுத்துக்கோங்க. பேப்பர்ல இருக்கக்கூடிய மஞ்சள் அரிசி 2 எல்லாம் நிறைய அல்ல வேண்டாம். 4-5 முறை பூஜை இருக்கு, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கையில எடுத்துட்டு 2 கையிலையும் பிரிச்சுக்குங்க. எல்லாரும் இங்க பாருங்க, கொஞ்சமா எடுத்துக்கணும். 2 அரிசி கையில இப்படி போட்டுக்குங்க, கை 2 இப்படி மூடிக்குங்க. 5 தரம் பிள்ளையார் குட்டிக்குங்க. சுக்லாம்பரதரம் விட்டு சுசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்னோபசாந்தே. இடது கை கீழே, வலது கை மேல. இடது கைங்கிறது வாட்ச் கட்டி இருக்கிற கை,
சாப்பிடுற கைங்கிறது வலது கை, ரைட் ஹேண்ட் சைடு இப்படி வலது கை பக்கம் முடிங்க, வலது பக்கம் தொட மேல வச்சுக்குங்க, இடது கை கீழே, சாப்பிடுற கை மேல, வலது பக்கம் முட்டி மேல, ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் வச்சுக்குங்க. கைய மாத்த வேண்டாம், கை வச்சது கரெக்ட். இடது கை கீழே, வலது கை மேல, தவறுதலா செய்ய வேண்டாம். தெரியாதவங்களை பாருங்க, லெப்ட் கீழே. இப்போ நீங்க பாக்குறீங்க, பரிகாரம் முடிஞ்சு எல்லாரும் சுவாமி சொன்ன மாதிரி அந்த வாழை மரத்துக்கு தாலியெல்லாம் கட்டிட்டு அந்த ராகு கேது பகவானை அவர் முன்னாடி சொன்ன அந்த சுவாமி இருக்கிறத வணங்கிட்டு மறுபடியும் எல்லாரும் போய் உட்காரணும். இது முடிஞ்ச உடனே வந்துட்டு அவர் எல்லாருக்கும் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் வழங்குவார். முடிஞ்ச உடனே இந்த பார்க்குறீங்க அட்சதை தூவி எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் வழங்குறாரு. கிட்டத்தட்ட பரிகாரம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாள் சன்னதிக்கு எல்லாரும் போயிட்டு மாலை எல்லாத்தையும் கொடுத்து அந்த அம்பாளுடைய அருளையும் வாங்கிட்டு அதோட பரிகாரம் நிறைவு பெறுதுங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த கோயிலில் எப்படி பரிகாரம் பண்ணலாம், எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வருகிற 13ஆம் தேதி, இப்போ திருவிழா காலம், அந்த கோயிலில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. 13ஆம் தேதி வந்து நமக்கு தேர் திருவிழா இருக்குது. அந்த திருவிழாவுடைய நோட்டீஸையும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் இணைச்சி சேர்த்து விடுறேன். நீங்கள் பார்த்து அங்கே அருகில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் பயிர் செய்யுங்க. தேருக்கு போக விருப்பம் உள்ளவர்கள் போகட்டும். அந்த சிவனுடைய ஆசீர்வாதமும் அருளையும் வாங்கி வணங்கட்டும். நன்றி, வாழ்க வளமுடன். மறுபடியும் ஒருக்கு சொல்லிக்கிறோம், நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்புடன் நான் உங்கள் சுரேஷ், எஸ்ஜே ஸ்டுடியோ தகவல் களஞ்சியம். இப்போ எல்லோரும் அம்பாளுடைய அருள் வாங்குறதுக்கு எல்லோரும் வரிசையாக நின்றுட்டுருக்காங்க. பரிகாரம் பண்ணவங்கலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நன்றி.